வெல்கம் டு சர்மிளா ரெசிபிஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான சுவையான நண்டு குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நல்லா காரஞ்சாரமாக நான் ரெடி பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி ரெடி பண்ணலாம்னு பார்க்கலாம். நண்டு குழம்பு செய்வதற்கு நல்ல அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்குங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 2 துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 4 வெங்காயத்தை நல்லா மெலிசாக கட் பண்ணி சேர்க்குறேன். வெங்காயத்தை நல்லா மெலிசாக கட் பண்ணிக்கிட்டேங்கன்னா உங்களுக்கு வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். வெங்காயம் கொஞ்சம் நல்லா கலர் மாறுற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் மீடியம் சைஸ் வெங்காயமாக ஒரு 4 வெங்காயம் சேர்த்துருக்கேன். நல்லா மெலிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு 3 தக்காளியை நல்லா மெலிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தக்காளி கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் உங்களுக்கு சீக்கிரம் தக்காளி வதங்காது, அதனால் நல்லா மெலிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ 3 பச்சை மிளகாவை நல்லா நடுப்புற கீறி விட்டு சேர்த்துருக்கேன். வெங்காயம் தக்காளியை நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ நல்ல பெரிய ஸ்பூனில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நண்டு குழம்புக்கு மிளகுத்தூள் மட்டும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு நெஞ்சில் உள்ள சளி கூட வெளியாயிடும். 1 சின்ன ஸ்பூனில் ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன். 1-2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக மல்லித்தலை புதினா மல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃப்ளேமை சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு மசாலா சேர்த்துக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். நான் எங்கள் வீட்டில் 5 பேர் இருக்கிறதால நான் குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாகவே செஞ்சுருக்கேன். அதனால் மசாலாவும் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருக்கேன். நீங்கள் கம்மியாக சேர்க்குறதா இருந்தால் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம நண்டு சேர்த்துக்கலாம். நீங்கள் எப்பயுமே நண்டு குழம்பு செய்யும்போது வெங்காயம் தக்காளிலாம் எல்லாம் அரிஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் நண்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் குழம்பு செய்யுங்க. அப்போ தான் உங்களுக்கு நண்டு தண்ணி விடாமல் இருக்கும். நம்ம எப்போ நண்டு குழம்பு செஞ்சாலும் நண்டு உடனே க்ளீன் பண்ணிவிட்டு குழம்பு ரெடி பண்ணிடுங்க. அப்போ தான் நல்லா உங்களுக்கு நல்லா ருசியாக இருக்கும். இப்போ நண்டு சேர்த்து நல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மசாலாவோட. இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு நான் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்குங்க. நான் 1 கப் தான் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்குங்க.
இப்போ கொஞ்சம் காரமாக தான் ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணுன்னா கொஞ்சம் கொஞ்சம் கம்மிப்படுத்திக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் திறந்து பார்க்கலாம். நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு பார்க்கலாம். இப்போ 1 கப் அளவுக்கு நான் தேங்காய் பால் எடுத்து சேர்க்குறேன். இப்போ 1/2 கப் தேங்காவை நல்லா தேங்காய் பாலாக எடுத்து சேர்க்குறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டு சேர்க்காமல் தேங்காய் பாலாக சேர்த்து பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ தேங்காய் பால் சேர்த்துருக்கிறதால ஒரு 10 நிமிஷம் கொதி வந்ததுக்கப்புறம் திறந்து பார்க்கலாம். எவ்வளோ சூப்பராக நண்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா ஆயிலெலாம் பிரிஞ்சு நல்லா சூப்பராக இருந்துச்சு. நல்லா காரஞ்சாரமாகவும் இருந்துச்சு இந்த நண்டு குழம்பை. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சரிமில்லாத ரெசிபிஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம எப்பப்பெல்லாம் ஒரு வீடியோ போடுறோமோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சர்க்கிளில் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.